ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போறோம்னா அடுத்த மாசம் ஊரடங்கு தளர்வுகள்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு அரசாங்க தரப்புல இருந்து ஒரு சில முக்கியமான தகவல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அரசாங்க தரப்புல நிதியுதவி அளிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவலும் வெளியாயிருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பா பள்ளி மாணவர்கள் வந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த மாசத்துக்கான ஊரடங்கு தளர்வுகள் அறிவிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர் குழு கூட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொள்ள போறாரு. சோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து இது வரைக்கும் நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட வந்து சொல்லிருக்காங்க. அதாவது ஸ்டேட்டுக்கு டிராவல் பண்றதுக்கு ஆகட்டும், இல்ல ஸ்டேட் விட்டு ஸ்டேட் டிராவல் பண்றதுக்கு ஆகட்டும், யாருடைய அனுமதியும் பெற தேவையில்லை, இ பாஸ் தேவையில்லை, மாநில அரசுகள் வந்து இதை கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த ஊரடங்கு நீடிப்பு குறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை 10:30 வந்து சென்னை தலைமை செயலகத்துல அனைத்து மாவட்ட ஆட்சியர் கூடவும் காணொலி காட்சி மூலமா ஆலோசனை மேற்கொள்ள போறாரு. அதை தொடர்ந்து மதியம் 2:30 வந்து மருத்துவ நிபுணர் குழு கூட ஆலோசனை மேற்கொள்ள போறாரு. இந்த கூட்டத்தில் வந்து நவம்பர் மாசம் ஊரடங்கு உத்தரவை நீடிப்பது குறித்து பல்வேறு புதிய தளர்வுகள் வழங்குவது குறித்து ஆலோசிக்க முடிவு செய்திருக்காங்க. அடுத்த மாசம் நவம்பர் 14 தீபாவளி பண்டிகை வருது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல கொரோனா பாதிப்பு குறைந்து வரதுனால பல்வேறு தளர்வுகள் இருக்கும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. முக்கியமா வந்து சினிமா தியேட்டர்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், மின்சார ரயில்கள், பள்ளிகள் இவையெல்லாம் தரக்க அனுமதி வழங்கப்பட வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஸ்கூல்ஸ் ரீஓபனிங் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2 திறக்க வாய்ப்பு கம்மி தான். மேபி ஒரு வாரத்துக்கு அப்புறமா இல்ல நவம்பர் 14 அப்புறமா தீபாவளி கழிச்சு திறக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச அப்புறமா மாலை 3:30 ரங்கராஜன் குழு அறிக்கை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கொரோனா பாதிப்பால் ஏற்பட்ட பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு குழு அமைத்தாங்க. முன்னாள் RBI கவர்னரான ரங்கராஜன் தலைமையில ஒரு குழு அமைத்தாங்க. அந்த குழு வந்து என்ன பரிந்துரை பண்ணிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக பொதுமக்களுக்கு வந்து நிதியுதவி வழங்கலாம்னு பரிந்துரை பண்ணிருக்காங்க. இன்னும் 2 வாரத்தில் தீபாவளி வரப்போகுது. அந்த டைம்ல பொதுமக்கள் செலவுகள் அதிகமா இருக்கும். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நிதியுதவியை 2000 அளிக்க முடிவு செய்துள்ளதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்களும் இலவசமா கொடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இது விஷயமா இன்று நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தீபாவளி முன்னிட்டு மக்கள் கையில வந்து பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்வதற்காக இந்த நிதியுதவி அளிக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் வந்து CM-க்கான எலெக்ஷன் வரப்போது மக்களுடைய வாக்கை பெறுவதற்காக அதிமுக அரசு பாத்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் நிதியுதவி திட்டம் அமல்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக சொல்றாங்க. சோ இந்த பதிவில் நான் சொன்ன எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இதே விஷயமா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து இன்றோ இல்ல நாளைக்குள்ளோ வெளியாகலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கட்டு. சோ பொறுத்து வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து தயவு செஞ்சு எல்லாமே ஃபேக் ஃபேக்னு சொல்லாதீங்க, நானே சொல்லிடுறேன். இது அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். மேபி வந்து இன்றோ நாளைக்குள்ள வந்து அறிவிப்பு வெளியிடுவாங்க. சோ வெயிட் பண்ணி பாருங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.